ரேஷன் திட்டங்கள், ரேஷன் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அகில இந்திய அளவில் வந்து இந்த ரேஷன் திட்டங்கள்லாம் வந்து எல்லா மாநிலத்திலையும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் அறிவித்த திட்டங்கள் வந்து எல்லா மாநிலங்களையும் போய் சேர்ந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில் மட்டும் வந்து இந்த திட்டங்களை ஏற்க மறுக்கிறாங்க. ஸோ இந்த திட்டங்கள் செயல்படுத்தணும். நாம் வந்து இருக்கக்கூடிய அரசுக்கு கோரிக்கையை வைக்கிறோம், ஆகையால் தொடர்ந்து அந்த கோரிக்கையை நாம் வைப்போம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. இது போன்ற பல்வேறு திட்டங்கள் வந்து இன்றைக்கி நல்ல நல்ல திட்டங்கள் வந்து நிச்சயமாக வந்து மக்களை கவர்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள்னு சொல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களாக நம்ம பார்க்கணும். அது எல்லாமே வந்து இன்னைக்கு மக்களை சென்றடைகிறது. இன்னைக்கு வட இந்தியாவில் இந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக பார்த்தால் இந்த திட்டங்கள் அந்த மக்களை போய் சேர்ந்திருக்கிறது, அதோட விளக்கமும் போய் சேர்ந்திருக்கிறது. ஆனால் தென்னிந்தியாவில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஏன் சென்றடையலை? திட்டங்களும் ஏற்க மறுக்கிறார்கள், மொழியும் பிரச்சனையாக இருக்கிறது, இதுதான் உண்மை. ஆகையால அந்த மொழி பிரச்சனையில நமக்கு இந்த திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு பயனளிச்சிருக்குன்ட்டு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. இதுதான் உண்மை.